யூர்ஸ் டிவி தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு நங்கை பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதை எட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் சொந்தங்களே. இன்று கூட நங்கை நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியோடு நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக எல்லோருக்கும் பிரயோசனமான ஒரு தகவலாக இருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறையோடு தொடர்பான ஒரு அதிதியோடு நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, இந்த ஊர் மண்ணில், இந்த ஒரு மண்ணுக்கு சொந்தமான, இந்த ஊரை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முதுசங்கள் என்று நான் சொல்ல வேண்டும், அவ்வாறான ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம். ஓய்வு பெற்ற அதிபர் ஜனாஃபா மைமுனா காதர் செயினுல் ஆப்தீன் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மைமுனா, ஜனாஃபா மைமுனா காதர் செயினுல் ஆப்தீன் அவர்களே. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையிலேயே உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது வயது எங்களுக்கு காலம் செல்ல செல்ல நாங்கள் எவற்றையெல்லாம் சாதித்திருக்கின்ற இந்த பெண்மணிகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட இத்தனை வயது, அதாவது நான் நினைக்கின்ற ஒரு 80 வயதை தாண்டி இருக்கும் உங்களுக்கு, அப்படியாமா? ஆமாம், 88 நடந்து கொண்டிருக்கிறது. 88 வயதாகியும் அவர் இப்படி இருக்கின்றார் என்னால் இறைவன் அவருக்கு அளித்து, அவருடைய குடும்பத்தினர், அவர்களுடைய பிள்ளைகள் அவருக்கு அவரை பெற்ற ஒரு பாக்கியம் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த அளவுக்கு ஒரு சாதனை பெண்ணாக நான் பார்ப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நங்கை நிகழ்ச்சியின் வாயிலாகவும் இப்படியான ஒரு அதிதியை நாங்கள் அறிமுகப்படுத்துவதிலும் அவரோடு நேர்காணலை நாங்கள் சந்திப்பதை இட்டும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் முதலில் உங்களுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், உங்களை பொறுத்த மட்டிலே அம்மா நீங்கள் சொல்லுங்கள். மைமுனாச்சி அவர்களே, மைமுனா அவர்களே, நீங்கள் நிந்த ஊர் பிரதேசத்திலே குறிப்பாக இப்பொழுது தற்பொழுது 88 வயதிலே நீங்கள் இப்பொழுது கால் பதித்திருக்கின்றீர்கள். இறைவன் உங்களுக்கு அந்த அளவிற்கு உங்களுக்கு அருளை தந்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்படி இருக்கிறது ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நிறைய விடயங்களில் நீங்கள் சாதித்திருக்கின்றீர்கள். கல்வித்துறையோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இன்னும் இன்னும் இப்பொழுதும் இருந்தும் கூட நீங்கள் வேறு விடயங்களெல்லாம் செயற்படுத்தி கொண்டு வருகின்றீர்கள். அந்த விடயங்களெல்லாம் நாங்கள் இப்பொழுது நேர்களுக்காகவும் தர காத்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை பற்றி, அதாவது நீங்கள் எத்தனை வருடங்களாக உங்களுடைய ஆசிரியர் சேவை, அது போன்ற ஆசிரியராக இருந்து அதிபராக வந்திருப்பீர்கள், இவற்றை உங்களுக்கு இருக்கின்ற பின்னணிகள், அதாவது நீங்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்தீர்கள், என்னென்ன சேவைகளை செய்தீர்கள் என்பது பற்றிய சில விடயங்களை முதலில் எங்களுடைய நேர்களுக்கு தாருங்கள். அதாவது என்னுடைய பேர் மைமுனா காதர். கல்யாணம் முடிச்ச பிறகு தான் மைமுனா காதர் செய்யல அப்படின்ட்டு வந்தது. அதுக்கு முதல் மைமுனா காதர் தான். நான் படித்தது நிந்தவூரில் ஒரு பெண்பாடு சாலை. அந்நேரம் எங்களோட ஊரில் ஆக உயர்ந்த வகுப்பு 3ம் தரம் தான். 3ம் வகுப்போடு இருந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு எல்லோரும் வீட்டை போயிடுவாங்க. எழுத படி வாசிக்க தெரிஞ்சால் போதும் என்ற கொள்கை உள்ள மனுஷர் வாழ்ந்த காலம் அது. நிச்சயமாக அதனாலே 3ம் வகுப்போடு இருந்த பள்ளியில் நான் போய் சேர்ந்தேன். அப்போ இருக்கிற ஆசிரியர்கள் கூட ட்ரெயின் டீச்சர்ஸ் இல்லை. 8ம் தரம் 9ம் தரம் படித்தாக்களை அரசாங்கம் டீச்சர்ஸாக போட்டுருவாங்க. இதே காலகட்டத்தில் நான் போய் சேர்ந்த நேரத்தில் என்ன எந்த தலைவிதியோ தெரியாது, யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு டீச்சர் வந்தான். அவட பேர் மகிழம்மா. அவர் ட்ரெயின் டீச்சர், யாழ்ப்பாணத்தில் ராமநாதன் காலேஜில் ட்ரெயின் பண்ணப்பட்டார். அவ வந்தவ இந்த 3ம் வகுப்போடு இருந்த பள்ளிக்கூடத்தை அவ தான் பொறுப்பேற்றார். அந்நேரம் நான் அறிவரி என்று சொல்லுவாங்க, அந்நேரம் இப்போ தானே ஏ 1, 2 சொல்லுவாங்க, அந்த அறிவரியில் படித்து கொண்டுருக்கிறேன். அவள் வந்து அந்த பாரம் எடுத்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினான். அக்கறை காட்டி இந்த 3ம் வகுப்போடு இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி வளர்க்கலாம்ன்றதில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தான். இருந்து அவ நினைக்கிறேன் 40ம் ஆண்டு என்ன வந்திருக்க வேணும், 41, 42லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெற்றோர்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி இந்த பள்ளிக்கூடத்தை 4ம் வகுப்பு போய்க்கிறதுக்கு எவ்வளோ வீடு வீடாக போய் கொஞ்சம் விஷயம் மறைஞ்சாக்கிட்டையெல்லாம் போய் அப்போது மன்றாடி கேட்டு கடைசியில் 4ம் வகுப்பு வைக்கிறதுக்கு அந்த மனுஷி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தான். எடுத்த 7 பேர் தான் 4ம் வகுப்பில். 7 பேரும் 4ம் வகுப்பு முடிய ஃபுல் அவுட், எல்லோரும் விடை விலகிவிட்டாங்க, எல்லோரும் விலகிட்டாங்க. அப்போ 5ம் வகுப்புக்கு ஒரு வெறும் இல்லை. அப்போது இப்போ சரியான கவலை எனக்கு, சின்ன வயதிலே இந்த தகப்பன் இறந்ததாலே
எனக்கு தகப்பன் இல்லை. என்னுடைய உம்மா தாயிந்த தகப்பன் தான் எனக்கு பராமரிப்பு, என்னோட கார்டியன் எல்லாம். அப்போ அவர் இந்த ஒரு முதலாவது ஹஜ் செய்து வந்தவர் ஹாஜியார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கல்வி இருந்தால் கொஞ்சம் நல்ல விருப்பம். இந்த கல்விக்கு அவ்வளவு உடந்தை இல்லை. ஆனால் இவ்வின்ற தொண்டினியால் நீ எங்களோட அப்பா சரி என்று அஞ்சாம் வகுப்பு படிக்க விட்டார். அப்போ என்னையும் இன்னொரு உள்ள ரெண்டு பேர் நாங்கள் அஞ்சாம் வகுப்பில் வந்தோம், மணிக்கூட்டு பேர் ஏறுற மகள்னு சொல்லி. அந்த புள்ள ஒரு மாதத்துடைய நின்றுட்டு போனால் நான் மட்டும்தான் மிஞ்சினேன். அப்போது அஞ்சாம் வகுப்பில் என்ன தனித்தனியை அந்த டீச்சர் மகளம்மா மகளம்மான்றவ புறகிருஷ்ணானந்த மகளம்மா கிருஷ்ணன் படிப்பிச்சு கொஞ்சம் சோறுபடியாமல் 1944 நினைக்கிறேன் நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அனுப்பினேன். ஸ்காலர்ஷிப்புக்கு அனுப்பின உடனே அந்நேரம் ஸ்காலர்ஷிப் கொடுக்க பிள்ளைகள் இல்லை இந்த பக்கத்தில் இல்லையே வகுப்பிலோடுமே. அப்போது காரதுவில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் காரதுவில் தமிழ் பிள்ளைகள் படிக்கிறேன். ஒன்றா அந்நேரம் பஸ்ஸும் இல்லை, போக்குவரவும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன நடந்து தான் கூட்டிகிட்டு போனேன். ஒரு 1.5 மைல் 2 மைலு கங்கால். ஆனால் அதெல்லாம் அப்போ பெரிசா தெரியலை. இப்போ நினைக்கிற போது பிரிசா நடந்து கூட்டி கொண்டு போய் அங்கே கொண்டு எக்ஸாம் எழுத விட்டு. அப்போ அந்நேரம் விபுலானந்த அடிகளில் மருமகள் கண்ணம்மாக்கா தான் எங்களுக்கு சூப்பர்விஷன். அப்போது வந்து நீ ஒரு முஸ்லீம் பிள்ளைன்ற எல்லோரும் பெரிய புதினமாக பார்த்தாங்க ஒரு அந்த ஏரியா. அதை பார்த்து நான் எக்ஸாம் எழுதிட்டு நீ வீட்டை நடந்து தான் வந்தேன். இன்சாவமாக சாபாகந்திலாம் வந்த உடனே ஒரு 2-3 மாதத்தில் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஓல் ஐலண்டில் ஃபஸ்ட்டாக அகில இலங்கையில் முதலாவதாக ஒரு முஸ்லீம் பிள்ளை பாஸ் பண்ணிருக்கிண்டு. அன்னொரு பெரிய கொட்டை எழுதுக்களால் பேப்பரில் எல்லாம் அப்பொழுது நீங்கள் அந்த காலகட்டத்திலே சாதனை படிக்க தொடங்கி விட்டீர்கள். ஃபஸ்ட் எனக்கு அதான் முதல் சாதனையாக முதல் சாதனையாக. அப்போ அதை வாசித்த உடனே கொழும்பில் இருந்தாக்களுக்கெல்லாம் பெரிய புதினம். ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒரு கிராமத்தில் இப்படி 5வது வகுப்பில் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிக்கிண்டு சார் ராசை ஃபரீத் கொழும்பிலிருந்து வந்தார். இங்கே அப்போதைய அவர் அந்நேரம் அந்த அப்போதைய கல்வி அமைச்சராக கல்வி அமைச்சர் இல்லை, அந்நேரம் பார்லிமெண்ட் இல்லைம்மா. அதனால் சோல்வரி கமிஷன் அந்த திட்டத்தில் அரசியல் அவர் அந்நேரம் அந்த அந்த கவுன்சிலர் மெம்பர் சொல்வே அரசியல் கவுன்சிலர் ஒரு மெம்பராக இருந்தவர். அப்போ அவர் வந்து எங்கள ஊரில் பெரியொரு கூட்டம் மண்டை போட்டு இந்த பிள்ளையை தாங்க நாங்கள் படிப்பிக்க போகிறோம் ஓலா இந்த ஃபெஸ்டாக வந்து பிரிக்க போகுதுன்றோன்னா எங்களோட அப்பாக்கள் விரும்ப இல்லை. அதோடைய பள்ளிக்கூடத்து போக அவன் நிறுத்தி போட்டாங்க. இது அதில் 1 இயர் போயிட்டு இனி இந்த டீச்சர் என்ன விடையில்லை. பின்னாலேயே வந்து சொல்லி சொல்லி இவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியாக 6வது வகுப்பு கடைசி துண்டில் இந்த மனுஷன் கூட்டிகிட்டு போய் திரும்ப படிப்பிச்சான். நீ 7வது வகுப்பில் படித்தேன். 7வது வகுப்பு படித்து கொண்டு வர்ற போது 7வது வகுப்பில் நீ 10 வயது அடைஞ்சோடனே 2வது முறை கட். நீ அதுலேயும் 1 வருஷம் போச்சுது. அதே நேரம் இந்த வகுப்பு வச்சுதானே 5, 6 அதில் எனக்கு பின்னால் வந்த பிள்ளைகள் படித்து கொண்டு வர படித்து கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளைய அந்த வகுப்பு வகுப்பாக படித்து கொண்டு வராங்க. அப்போது 7வது வகுப்பில் நான் ஒரே ஒரு ஆள் தான், யாரும் இல்லை. எந்த டீச்சர் காரதீவில் மிஸ்ஸஸ் தெய்விநாயகம் உண்டு, அவள் இப்போ கிட்டத்துக்கு அனுப்பிச்சுட்டேன். நான் இதுக்கு மட்டும் போய் பார்க்குறேன் நான் அவள். அப்போ கஷ்டப்பட்டு என்னை படிவிச்சு நீ 7வது வகுப்பு முடிய நின்றுட்டேன். அப்போ 2 வருஷம் எனக்கு கட். ஆனால் இந்த மகளம்மான்றவன் என்னை விடையில்லை. அப்போ 7வது வகுப்பு படித்த இடையில விட்டுடனே 8வது வகுப்புக்கு என்னோட படித்த பிள்ளையெல்லாம் வந்துட்டு நான் 7வது வகுப்பு படிக்கலை, ஸ்டார்ட்டோட நின்றுட்டேன். நீ அவள் வந்து கூட்டி கொண்டு போய் நீ பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டு போகுது, டீச்சர்ஸும் கூட்டி கொண்டு போகிறாங்க. நீ பள்ளிக்கூடம் கொஞ்சம் பெருசாகி வந்து கொண்டிருக்கு, என்னை பற்றி மற்றாக்களுக்கு தெரியாது, மகளம்மாக்கு அவளுக்கு மட்டும் தெரியும். நீ அவள் போய் சொன்னால் இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதினா பாஸ் இருந்தால் நம்ம 8வது வகுப்புக்கு விடுவோம் என்று. உங்களுடைய வகுப்பில் நீங்கள் மட்டும் தான் அப்படியே? நான் மட்டும்தான் இருந்தேன். நீங்கள் மட்டும் ஒரு வகுப்பில் ஒரு மாணவியாக? ஒரே ஒரு மாணவி, 7வது வகுப்பு மட்டும் ஒரே ஒரு மாணவி தான். ஃபைனல் எக்ஸாம் எழுதணும்னா பாஸ் பண்ணிட்டேன்.
அப்போ இந்த மற்ற டீச்சர்ஸ் கொஞ்சம் பொறாமல் இந்த பிரின்ஸிபல் வகுதுன்றாங்க, சி பேப்பரை கொடுத்துட்டா போகுது. அப்போ என்ன செஞ்சாங்க பப்ளிக்காக, அவர் சொன்னால் சரி இப்போ நீங்கள் பேப்பர் தயாரித்து இப்போ விடுங்க, சும்மா என்ன பண்ணி வீணா தப்பாக போயிடும், உடனே பேப்பர் அந்த டீச்சர்ஸ் தயாரித்து உடனே தந்தாங்க. மாஷாவா அதில் 100 இது நல்ல லேசாக எடுத்தாங்க பேப்பர். அதை பாஸ் பண்ண அப்புறம் ஜேசியில் வந்து ஜேசிங் கவர்மெண்ட் எக்ஸாம் அதுவும் பாஸ் பண்ணி எஸ்எஸ்சிக்கு போகிறோம். எஸ்எஸ்சிலேயும் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எல்லாத்துலேயும் மாஷாவா டப்புலான். இவ்வளவும் காரணம் இந்த மகளமக்கோட படிப்பு. உங்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் அந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வி பொது தராத சாதாரண தரம் உயர்தரம் எல்லாம் அந்த நேரத்திலே படித்திருக்கலாம். அந்நேரம் கல்வி பொது தராத எஸ்எஸ்சி ஜேஎஸ்சி ஜூனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் பிறகு தான் காணா போனா தான். அதாவது இப்போது இருக்கிற கல்வி திட்டங்களை விட நீங்கள் ஒரு மெரிட் ஹோல் ஐலண்டில் தமிழ் முஸ்லீம் சிங்கிள்ஸ் எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் ஒரே மெரிட்லான் போகணும். இந்த சான்ஸ் அல்லது எல்லாம் இல்லை இல்லை இல்லை. அப்படி அந்த ஒரு காலகட்டத்திலே இவர் படித்து ஒரு சிறந்ததொரு ஆசிரியராக முதலிலே நீங்கள் முதலாவதாக ஆசிரியராக பணிபுரிந்தீர்கள். ஆசிரியர் சேவையில் எத்தனை வருடங்கள் பணிபுரிந்தீர்கள்? ஆசிரியராக நான் 17 April 1951 எனக்கு எஸ்எஸ் ரிசல்ட்ஸ் வந்தது. 17 March 1947 டீச்சராக அடுத்த மாதமே டீச்சர் ஆகிட்டேன். ஆசிரியராக இருந்தீர்கள். இருந்து அந்த வருஷமே என்ட்ரன்ஸ் எடுத்து 52 ட்ரைனிங் கொள்கையும் போயிட்டேன். ஒரு 18 டீச்சராக இருந்தேன். அதற்கு பிறகு நீங்கள் முழுதாக அதிபர் சேவையில் நீங்கள் இணைத்துக் கொள்ளப்படும். அதிபர் ட்ரைனிங் கொடுத்து 2 யாழ்ப்பாணத்தில் கோப்பாயில் அங்கே இருந்து அந்த இங்கே முஸ்லீம்களுக்கு இல்லை இல்லை பொம்பளைகளுக்கும் இல்லை பெண்கள். எங்களுடைய கலாச்சாரத்திலும் கூட பெண்களுக்கு அந்த நேரத்திலே கல்விக்கு என்று இடம் கொடுக்கவில்லை. கொடுக்க இல்லை அல்கம் ட்ரைனிங் கொடுத்து இல்லை என்ன படிப்பு படிப்பு இல்லை ட்ரைனிங் கொடுத்து ஆட்கள் வேணுமே. அப்படியான காலகட்டத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தான் போனோம். அங்கேயும் ஆக 4 முஸ்லீம்ஸ் கிழக்கு மாகாணத்தில் நான் உண்டு. மற்றது சிலாபத்தால் ஒரு பிள்ளை ஹம்சாரி, இன்னும் ஒரு பிள்ளை அல்கமியால் பாத்துமா ஜக்கரியான் அவள் அல்கம் ட்ரைனிங் கொடுத்து பிரின்சிபலாக இருந்தவங்க தான். மற்ற கண்டியால் ஒரு பிள்ளை ஆமினா தாஜிதி 4 தான் ஹோல் ஐலண்டு டீச்சராக இருந்தது. அந்த 4 ஃபோட்டோவும் இந்த ஃபேஸ்புக் வேணுமா இப்போ கிட்டத்திலையும் அந்த புக்கில் போட்டுருக்காங்க. அந்த வித்யாவதி இந்த புத்தகத்தில் அந்த ஃபோட்டோ ஃப்ரீயாக போட்டு அந்த டிரெக்ஷனுக்கு வேற கட்டிருந்தேன். இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நின்ற ஒரு பிரதேசத்திலே எத்தனை வருடங்களாக இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் உங்களுடைய சேவையை நீங்கள் செய்து வந்தீர்கள், ஆனால் எந்த ஊர் பிரதேசத்திலே பொறுத்தமல்ல உங்களுடைய மண்ணுக்காக நீங்கள் எத்தனை வருடங்கள் அந்த சேவையை செய்து? அதாவது நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தோடனே ஃபெஸ்டாக போயினும் பொத்திவில்லை ஒரு வருஷம்தான், 11 பத்து மாதம் தான் படிப்பிச்சேன். 11 இந்த ஊருக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் ஊராக எம்பி எம்பி எல்லாம் போய் எங்களோட ஊருக்கு வேணும். முதலாவது மாணவி மட்டுமல்ல முதலாவது ஆசிரியர் முதலாவது அதிபர் எல்லா பெருமையும் உங்களை தான் சார். ஆனால் பொத்திவில்லா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னா பொத்திவில் இப்போ சென்ட்ரல் காலேஜ் நான் போகிற நேரம் ஒற்றி டீச்சரும் இல்லை தமிழுக்கு, நான் மட்டும் தமிழ் பிரின்சிபல். அவர் இங்கிலீஷ் பாடங்கள் எடுப்பார், நான் தமிழ் பாடம். வகுப்பா 4 தொடக்கம் 4, 5, 6, 7 ஜேசி எஸ்எஸ்சி பிரப் இந்த 6 நான் பாடம் எடுக்கணும். அப்போ என்னால் அப்போ ட்ரெயின் கழுத்து இந்த வெளிக்கிட்ட புதுசு கொஞ்சம் உஷாரும் கூட மற்றது எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஆற்றல் எப்படியும் இதை சாதிக்க முடியும். அந்த 6 காலையில் ஸ்கூல் பின்னரன் 2 வீட்டு 8 மட்டும் என் வீட்டை நான் இருந்த வீட்டில் அந்த பிள்ளைகளை எடுத்து படிப்பிச்சேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டிலும் மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூகத்திலும் கூட அந்த காலகட்டத்திலே இவ்வாறான எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. பெண்கள் படிப்பதற்கே ஒரு உத்தரவாதம், அதாவது உத்தரவாதம் இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இப்படி சாதனை படைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்குள் எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டது? நான் ஒரு படித்து நான் ஒரு முன்னுக்கு வர வேண்டும், நான் இப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எத்தனை வயதிலிருந்து வந்தது? அது இவர்களுடைய தடைகள் வந்த போதிலும் நீங்கள் அந்த தடைகளுக்கு
மக்களுக்கு மத்தியிலும் கூட தடைகளை தாண்டி இப்படி வந்திருக்கிறீர்கள். அதற்கு பிரதானமான காரணம் என்ன? காரணம் இந்த தாயார் மகளம்மா கிருஷ்ணானந்தம் தான். அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் அவருடைய ஆக்கமும் அவருடைய ஊக்கமும் அவர் பின்னால் இருந்து என்னை பயன் பண்ணியிருந்தும் ஆக்களோட போய் கதைச்சதும் எல்லா எதிர்ப்புகளுக்கு எதிர்நீச்சல் அடித்ததும் அந்த மாதிரி அந்த அந்த தாயார் என்னை கொண்டு போய் கடைசியிலேருந்து கடைசியில் ட்ரெயினிங் கொலிச்சு யாழ்ப்பாணம் ட்ரெயினிங் கொலிச்சு அவள் தான் முயற்சிது. எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே கொண்டும் வலிக்கிட்டு வர அந்நேரம் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சொந்த ஊரில் கொடுக்குறோம் இல்லை மெரித்தன் எல்லாம் எல்லாம் கலவன் தானே பத்தியில் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அங்கே ஒன்று எனக்கு இந்த வில்லங்க ஆனாலும் 10 மாதம் இருந்து 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் ஜிஎஸ்டி வகுப்பு எஸ்எஸ்சி ப்ரப் மூன்றுலேயும் சக்ஸஸ். என்னட்ட படித்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு அங்கே இதில் நிற்கிறாங்க. நிற்கிறார் இலங்கையிலேயே முதல் ஏஎஸ்பி எஸ்பி மஜீத். புகழ் பூத்த பணி மணிகள் என்ற ஒரு தலைப்பிலே அல்ஹாஜியம் அப்துல் மஜீத் எம்பி அதாவது பாராளுமன்ற எஸ்பி மஜீத் பிரபு எம்பி முதல் எஸ்பி இருந்துச்சு. ஏஎஸ்பி இருந்து எஸ்பி அவர் இலங்கையிலேயே முதலாவது எஸ்பி அவர் தான். எஸ்பியாக இருந்தவர் இவர் உங்களுடைய மாணவராக இருக்கிறார். பெருமையாகவும் இருக்கிறார். சந்தோஷம் எனக்கு. டாக்டர் ஷஹீத் மற்றது அதில் இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய 14-15 பேர் அவ்வளோ பேர் நல்ல டாப்பில் இருக்கிறாங்க. டாக்டராக இருக்கிறாங்க அப்புறம் இதாக இருக்கிறாங்க அப்புறம் காசிம் மௌலவி மதினாவுக்கு போயிட்டு வந்து பெரிய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். லோயராக இருக்கிறாங்க மற்ற டீச்சர்ஸாக இருக்கிறாங்க டிரெக்டராக இருக்கிறாங்க மற்றது ஒலிவில் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் எம்எல்ஏ காதர் அவர் கூட உங்களுடைய மாணவர். இந்த காலத்தில் படித்தார். பெருமையாகவும் இருக்கிறது நீங்கள் சொல்கின்ற பொழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பிரதேச மக்களுக்கு கிடைத்த ஒரு முதுசம் என்றுதான் இவரை சொல்ல வேண்டும். ஒரு முத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 88 வயது இப்பொழுது அவருக்கு 88 தசாப்தத்தில் அவர் கால் பதித்திருக்கிறார். இப்பொழுது இருந்தும் கூட அவருடைய முயற்சிகளை அவர் இன்னுமே விடவில்லை. இப்பொழுதும் கூட அவர் இன்னும் நிறைய விடயங்களை அவர் செய்து கொண்டு வருகின்றார். குறிப்பாக புத்தகங்கள் எழுதுகின்ற வேலையெல்லாம் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நிறைய புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது உற்சாகமாக கூட அவர் இருக்கின்றார். இத்தனை வயதுகளில் இருந்தவர்கள் இப்படி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக அரிதாகத்தான் காண முடியும். இருந்தாலும் கூட இறைவன் நாங்கள் எல்லாம் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வரமாக எங்களுக்கு இறைவன் வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் இத்தனை வருடங்கள் குறிப்பாக 38 வருடங்கள் உங்களுடைய அதிபர் சேவை அப்படியா 33 வருஷம் 42 வருஷம் 42 வருடங்கள் நீங்கள் ஆசிரியர் அதிபர் என்று சேவையாற்றி இருக்கின்றீர்கள். இருந்தாலும் 33 வருடங்கள் அதிபர் சேவையாக நீங்கள் ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. இத்தனை வருடங்கள் ஒரு அதிபராக இருந்து சேவையாற்றியவரை நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை. ஏனென்றால் இவர் ஒரு பெண்ணாக இருந்தும் கூட 33 வருடங்கள் அதிபர் சேவையிலே இருந்திருக்கிறார். இதிலே உங்களுக்கு ஏராளமான அனுபவங்கள் இருக்கும். அப்போதைய காலகட்டத்தில் அதாவது நீங்கள் சொல்வதை போன்று கல்வி போத்தராத சாதாரண தர அது போன்ற உயர்தர பரீட்சைகள் எல்லாம் இப்பொழுதே கல்வி திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய வகையான கல்வி திட்டங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் அந்த காலகட்டத்திலே உங்களுடைய காலகட்டத்திலே இருந்த கல்வி திட்டத்திற்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டித்தான் நீங்கள் ஒரு அதிபராக இருந்து வருகின்றீர்கள். இவற்றிலே நீங்கள் இந்த புதிய கல்வி திட்டத்திற்கும் உங்களுடைய பழைய கல்வி திட்டத்திலையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது தொடர்பான சில விடயங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட காலத்தில் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணினா என்ட்ரன்ஸ் எடுக்கிற ட்ரைனிங் கொடுத்து போகிறோம். யூனிவர்சிட்டி இல்லை அட்வான்ஸ்டு கிளாஸே இல்லை. படிப்பு எல்லாம் அதாவது கல்வி திட்டங்கள் குறைவாக இருந்தது. குறைவாக இருந்தாலும் கூட அவர்கள் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு மிகவும் வாய்ப்பாகும். சேவை கிடைச்சிடும். அதில் இருந்து பண்டிதர் பரீட்சை வேணுமா மற்ற பரீட்சை அதுகளை நாங்கள் தனித்தகை எங்களோட விருப்பத்துக்கு எழுதலாமே அல்லாது இப்போ இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போய் எத்தனையோ துறைகள் இல்லாமல் யூனிவர்சிட்டி இல்லை இல்லை அட்வான்ஸ் லெவல் வகுப்பே இல்லை. நீங்கள் சொன்ன அந்த பரீட்சையிலே பரீட்சை எழுதி அதிலே நீங்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டால் உங்களுக்கு அடுத்தபடியாக சேவைதான் உங்களுக்கு பதவி வந்துவிடும். பதவி வந்துவிடும் மிகுந்த ஒரு மிகவும் ஒரு அரிய இப்பொழுது இருந்திருந்தால் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் இப்பொழுது பதவியிலே வகிப்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலே இப்பொழுது இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த பரீட்சையிலே நாங்கள் பாஸ் பண்ணுவது என்பது மிகப்பெரிய ஒரு கட்டித்தனமாக ரொம்ப கஷ்டம். என்ன எல்லா ஆக்களோடையும் போட்டி போட வேண்டும்.
தமிழ் பிள்ளைகள் முஸ்லீம் முஸ்லீம் பிள்ளை மிச்சம் குறைவு தான் இல்லை. ஓலையில நாங்கள் நாலு பேர் இருந்தால் பாருங்க எவ்வளவு தூரம் அங்கே கஷ்டப்பட்டிருப்போம். மற்றது எல்லாம் தமிழ் இலக்கியங்கள் தான், மகாபாரதம், கிருஷ்ணன் தூது, நல்லவன்ப. இப்பத்தைய போல தமிழ் முஸ்லீம் இலக்கியமே இல்லை. அப்படி ஒரு இஷ்டத்துக்கு மத்தியிலே, ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே நீங்கள் பயந்து வந்திருக்கிறீர்கள். நங்கை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களை. நீங்கள் மட்டும் பயனடையாது, இது முழுக்க முழுக்க கல்வித்துறைக்கு தேவையான, எல்லோருக்கும் தேவையான ஒரு அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய அதிதி மைமுனா காதர் ஜெயினுல் அப்தீன் அவர்கள் மிகுந்த அனுபவசாலியாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை உங்களுக்காக பயந்து கொள்ளப் போகிறோம். இது குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இப்பொழுது ஆசிரியர் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், அது போன்ற அதிக சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் இது மிக பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனையோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர்களும் பயனடைவதற்காக நீங்கள் அதிகம் அதிகம் சேவை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி நாங்கள் எங்களுடைய அதிதியோடு அடுத்த கேள்வியை நாங்கள் தொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். இந்த வகையில் நீங்கள் சொல்லுங்கள், அதிபராக இருக்கின்ற ஒருவர், இப்பொழுது பெண்கள் அதிபராக இருப்பது மிக குறைவாக இருந்தாலும் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் மிக குறைவான ஒரு நேரத்திலே தான் நீங்கள் சாதனையாக ஒரு அது ஒரு மாபெரும் சாதனையாக நீங்கள் நிலைநாட்டியிருக்கிறீர்கள். இப்பொழுது நிறைய பெண்கள் இந்த பதவியிலே வகிப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல ஆண்கள் சேவை, ஆண்களும் கூட நிறைய பேர் அதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த அதிபர் சேவையில் இருக்கின்றவர்கள் எவ்வாறு தங்களுடைய கல்வி, தங்களுடைய பாடசாலைகளை வளப்படுத்த வேண்டும், அதுபோன்று எவ்வாறு தங்களுடைய மாணவர்களை அவர்களுடைய கட்டுக்கோப்புக்குள் அவர்கள் வைத்திருக்க வேண்டும், ஆசிரியர்களை அவர்கள் எவ்வாறு அவர்கள் படி நடத்த வேண்டும் என்ற சில விவரங்களை நீங்கள் தருங்கள். உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள், இப்பொழுதைய காலகட்டத்தில் இருக்கின்றவர்களுக்காக நீங்கள் சொல்லப்போகின்ற விடயங்கள். இப்போ என்னுடைய என்ன படிப்புக்கிற ஆசிரியர் காலத்தில் குறைஞ்சது 5-6 டீச்சர்ஸ் தான் பள்ளிக்கூடத்தில். அவர்கள் எல்லா பாடத்திலையுமே தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள், எல்லா பாடத்திலையுமே கற்பிக்கக்கூடியதாகவும் இருப்பார்கள். அதான் பற்றி பாடத்திட்டமாக தான் ஒரு டீச்சர் சகல எஸ்எஸ்சி இல்லாமல். அப்போ என்னுடைய மகளம்பக்கா போன பிறகு நான் தான் இந்த இடத்துக்கு என்ன ஒரு வாரிசாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி நான் வந்து 59 ஆண்டு அதிபராக வந்தேன். அப்போ அந்த நேரம் ஒரு ஒரு 8-9 இன்னொரு டீச்சர்ஸ் தான் பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. எஸ்எஸ்சி வகுப்பு மட்டும் இருந்தது, பிள்ளைகள் மிகவும் குறைவு. ஒரு வகுப்பில் 8, 10, 15 அப்படித்தான் இருக்கும், 180-200 பிள்ளைகளாக வரவிருக்கும். ஆனால் அதை கூட்டுறதுக்கும் அது இந்த அதுக்குரிய பாடங்களை எடுக்கிறதுக்கும் எங்களோட ஆசிரியர்களை பொறுத்தவரையில் எல்லோரும் எல்லா பாடமும் படிப்பிப்பாங்க. எனவே ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆளை கொடுத்தா சரி. இப்போதே போல சயின்ஸ் மேட்ச் அப்படி என்று இல்லை, எல்லோரும் அந்த குறிப்பிட்ட வகுப்பாசிரியை பாடத்தை சொல்லுவாங்க. அப்போ அதனாலே அந்த டீச்சர்ஸ் அந்த வகுப்புரிய சகல பாடத்துக்கும் பொறுப்பாக. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வகுப்பில் வருஷ கடைசியில் அந்த பிள்ளை எக்ஸாம் எடுக்கிற போது என்னென்ன பாடத்தில் குறைவாக இருக்கிறாவோ அதுக்கு அந்த டீச்சர் தான் நமக்கு மறுமொழி சொல்ல வேணும். ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த தவறு, அப்போ டீச்சரை படிப்புத்தல் இருக்கலாம். பிள்ளைகளை பார்க்குற போது 3-2 பங்கு பாஸ் பண்ணிட்டுருந்தா அது உண்மையிலே கெடுத்தாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் அந்நேரம் இருந்தது. அதனாலே அந்த டீச்சர்ஸை மாதத்துக்கு 2 கூப்பிட்டு ஸ்டாஃப் மீட்டிங் வச்சு அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தி இன்னும் பள்ளிக்கூடத்து பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கையும் வச்சு இன்னும் பிள்ளைகளுக்கு வீட்டில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி அந்த மாதிரி பிள்ளைகளையும் வளர்த்து ஆசிரியர்களையும் வளர்த்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வர்ற போது பிள்ளைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி இருப்பார்கள். முன்னேறிட்டு வந்த உடனே எஸ்எஸ்சி மட்டும்தானே இருந்தது. அப்போது எனக்கு ஒரு எண்ணம், இதை ஹைஸ்கூலாக வேணும். நீங்கள் இந்த பாடசாலையிலே இப்போது முதன் முதலாக நிந்தூர் பிரதேசத்திலே கல்பித்து வந்தீர்கள். அதாவது நிந்தூர் பிரதேசத்திலே நீங்கள் முதன் முதலாக ஆசிரியர் சேவையில் அல்லது அதிபர் சேவையில் நீங்கள் உள்வாங்கப்பட்டீர்கள். ஆசிரியராக தான் முதலில் நீங்கள் உள்வாங்கப்பட்ட, அது அந்த வகையில் உங்களுக்கு முதல் இடம் கொடுத்த பாடசாலை இந்த பிரதேசத்தில் அதே பள்ளிக்கூடம். படித்த பள்ளிக்கூடம் தான் ஆசிரியரான அதிபரான கடைசியில் ரிட்டையர் பண்ணலாம் ஒரே பாடசாலை. இருந்தாலும் அந்த பாடசாலை மாணவர்கள் பெற்ற பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே தான் கடைசியில் நீ அதை ஹைஸ்கூல் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்டு அட்வான்ஸில் எஸ்எஸ்சியை பாஸ் பண்ணினா ஒரு முறை 26 பிள்ளை நல்லா பாஸ் பண்ணிச்சு. அந்த 26 பிள்ளையும் வச்சு அட்வான்ஸில் உண்டாக்கணும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு ஓடி ஆடி பார்த்தா ஊரில் கொஞ்சம் சப்போர்ட் இல்லை எங்களுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு பள்ளிக்கூடம் வரப்படும், எங்களோட ஊரில் இன்னொன்று இருக்கு அல்லாசரக் உண்டு, அல்லாசரக் வித்யாலயம், அதுக்கு அவங்களுக்கு போவோம் இதுக்கும் வந்துட்டுண்டா. அப்போ அந்த நேரத்தில் நான் விடையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். என்னுடைய கணவர் அதுக்கு பக்கபலமாக இருந்தார். அவருடைய
உதவியும் அவருடைய பக்கபலம் துணையும் தான் எனக்கு இவ்வளவு கொண்டாந்தது. ஆனால் அதே நேரம் உங்களோட பத்துவில் எம்பி உதுமாலது பத்துவின் முதல்வர்னு சொல்லுவோம், பத்துவில் உதுமாலவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். அவர் உங்களுடைய மாணவரும் கூட இல்லையா? இல்லை இல்லை, எம்பி அவர், உங்களோட பத்தியில் எம்பி எம்பியாக தான் இருந்தவர். ஆனால் அவர் வந்து எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய என்ன ஜலால்ஜின்னுங்கிற போது இவர்கிட்ட செல்ட்டு நான் இது செய்யலை உண்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுண்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்காக அவர் வந்து ஃபுல்லாக எல்லாம் செய்து அட்வான்ஸில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முதல் நான் முதல் இந்த பள்ளிக்கூடத்தில் கட்டிடம் போட இடமில்லை. அந்த ஸ்கூலை பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, விண்ணோபுரி ஒரு பள்ளிக்கூடம், ஆனால் அஞ்சாம் போக மட்டும்தான். அதில் நல்ல இடவழி இருந்துச்சு. அப்போ பால் கிடக்கிற நிலத்து அதை விட்டுப்பட்டு இன்னும் இடம் டேக் பண்ண போனமுண்டா பகையை சம்பாதிக்கும். அதுக்காக வேண்டி உதுமாலை எம்பி எங்க நல்லா ஃபுல் ஹெல்ப் பண்ணாமல் மருகம்ப போயிட்டு என்ன கொடுக்கணும் அவர் நின்று பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் போய் அங்கே போய் இங்கே போய் இந்த இடத்தை மாற்றினேன் முதல். அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூல் ஆகி பாய்ஸ் ஸ்கூலில் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆகி அங்கே போன உடனே எனக்கு ரெண்டு மாடி கட்டிடம் அவர் தான் முதல் முதல் போட்டு தந்தார். போட்டு அட்வான்ஸ் லெவல் வைக்கிறதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணி ஓடி ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து வந்து அவரும் என்னுடைய கணவர் என்னுடைய மருமக நண்பர் இவர் ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் அப்புறம் ஊராபகுதியாக்கள் வந்ததுக்குள்ள தான் எல்லோருமா சேர்ந்து அட்வான்ஸ் லெவல் வச்சு மாஷாவாக ஒரு எதிர்ப்பு மத்தியில் அட்வான்ஸ் லெவல் வச்சுட்டு வச்சு 13 பிள்ளைகள் ஒரு கிராஜுவேட் கிடையாது ஒரே ஒரு கிராஜுவேட் வச்சு தான் அட்வான்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. அந்த நேரத்தில் கிராஜுவேட் என்று நீங்கள் சொல்லுங்கள் பட்டதாரி பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியானவர்களா? நான் படிக்கிறார்த்த வந்துட்டாங்களே பிறகு நான் இப்போ சொல்கிறது பண்ணால் 79 ஆண்டில் வந்துட்டாங்க. அதில் மிஸ்டர் ஹமீடுண்டு ஒருவர் அவர் தான் முன்ன முன்ன ஒரு பட்டதாரின்னு எனக்கு வந்து சேர்ந்து அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீ அதுக்கு பிறகு என்னை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இப்போ நான் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டராக இருக்கிறார் சத்தார். சத்தார் சார் தான் யூனிவர்சிட்டியில் வலிக்கிட்டு வந்திருக்கார். அவர் நீ அப்பாயின்மெண்ட்டும் இல்லை வொலண்டியர்ஸாக இந்த ஸ்கூலுக்கு வந்து எங்கள் அந்த வகுப்புக்கு பொறுப்பாக இருந்து இஸ்லாமிய நாகரிகத்தை எடுத்தார். மற்ற எங்கிட்ட இருந்த எங்களை மௌலவி இஸ்லாம் எடுத்தேன், நான் தமிழ் எடுத்தேன், எங்களுக்குள்ளே தான் நீங்களே அப்படியே பகிர்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு கடைசி நிமிஷத்தில் முன்னவர் ஆண்டு ஒரு புள்ளி உண்டு ஒரு டீச்சர் உண்டு வந்து சேர்ந்தான். மற்றது வேற கிராஜுவேட் ஒன்றும் இல்லையே நிறைய பேர். அதாவது உங்களுடைய கற்றலும் உங்களுடைய வழிகாட்டலும்கள் ஏராளமான ஆசிரியர்கள் ஜாய்சா என்கின்ற ஒருவர் ஜாய்சாவா சரி உங்களுடைய வழிகாட்டலின் கீழ் ஏராளமான ஆசிரியர்கள் அதுபோன்று வைத்தியர்கள் அதுபோன்று பல்வேறு துறையிலே மாணவர்கள் கற்று வழியாக இருப்பது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கிறது, சமூகத்துக்கு பாரிய சேவை செய்திருக்கின்றனர். அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் ஒரு விடயத்தினை சொல்லுங்கள், உங்களுடைய 33 வருட அதிபர் சேவை இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட இப்பொழுது நீங்கள் ஓய்வு பெற்று எத்தனை வருடங்களாக? அதுக்கு முதல் சொல்லணும், அனுப்பின 13 பேர் 13 பாஸ் பண்ணிச்சு யூனிவர்சிட்டி. 13 பேரும் பட்டதாரியாக 13 பாஸ், 3 பேருக்கு தான் யூனிவர்சிட்டி இது, அதில் ஒரு ஆள் தான் இருக்குது இந்த மருமகள். முதல் முதல் யூனிவர்சிட்டிக்கு போனால் என்னுடைய மாணவி அட்வான்ஸ் முதல் முதல் வச்சதில் வெளிக்கிட்டு போனார்கள் 3 பேர். அதில் இவோ உண்டு மற்றொரு புள்ள இன்னும் ஒரு புள்ள அடுத்த வருஷம் ஓலையில் 4 எடுத்து ரணதுங்க பிரேமதாஸ் அவர் ஜனாதிபதி மாளிகையை கூப்பிட்டு கௌரவிச்சு விட்டாங்க. எனக்கு நான் அட்வான்ஸ் வச்சது உங்களுக்கு சந்தோஷமா மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுடைய வழிகாட்டலுக்கு கிடைத்து மாபெரும் வெற்றியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய அதிபர் சேவையில் இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்று எத்தனை வருடங்களாகின்றது? இப்பொழுது உங்களுக்கு 88 வயதாகின்றது, எத்தனை வயதிலே நீங்கள் உங்களுடைய ஓய்வு பெற்றீர்கள்? 92 என்று சொல்கின்ற பொழுது குறிப்பாக இப்பொழுது ஒரு 30 வருடங்களையும் தாண்டிவிட்டது.
முப்பதாவது வருடத்தையும் தாண்டி வள்ளி விழாவையும் நீங்கள் தாண்டி விட்டீர்கள். மிக பெருமையாக இருக்கிறது. இந்த அளவிற்கும் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட்டு சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, நேர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், அவர் இப்படி இருந்தும் கூட அவருடைய முயற்சியை அவர் விடவில்லை. ஏராளமான புத்தகங்களை கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுதும் அவர் வெளியிடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார் என்றால் மிகவும் வரவேற்கத்தக்கதும் மிகவும் மகிழ்ச்சி அவருடைய ஒரு வெளியதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் எத்தனை புத்தகங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள்? நான் இப்போது ஃபஸ்ட்டாக வெட்டின அந்த பொத்தியில் புள்ளியில் எனக்கு வீட்டு பிடிச்சாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் 60 வருஷத்துக்கு பிறகு பவள விழா கொண்டாடுற போது நான் இல்லாட்டால் அந்த வகுப்பே இல்லை, அந்த வருஷம் வகுப்பே க்ளோஸ். அது ஞாபகத்தில் வைத்து மாணவர்கள் உங்களுக்காக வந்து இவர் தானாக ஒரு புத்தகத்தை எழுதியது மட்டுமல்லாமல் இவருக்காக நிறைய பேர் புத்தகங்களிலே உள்வாங்கி இருக்கிறார்கள். இவருடைய வரலாறு, இவருடைய பின்னணி, இவருடைய வளர்ச்சி பற்றியெல்லாம் நிறைய விடயங்களை நிறைய புத்தகங்கள் நிறைய ஊடகங்கள் மூலம் வெளியாகி இருக்கின்றது. அதுவும் ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. இந்த வகையில் மைமுனா காதர் அவர்களே, காதர் சேனிலாப்தின் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன வகையான புத்தகங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள்? நான் அதிகமாக கல்வித்துறையில் தான் அதிகமாக ஈடுபாடு. ஏன்னா நான் கல்வியிலே கனவு காலம் 92 வரையில் என்ற முதல் நோக்கம் அந்த ஸ்கூல் தான் பண்ணி ஒரு ஹை ஸ்கூலாக்கி மாஷாவா அது நல்ல டாப் ரிசல்ட்ஸ் எடுத்து அதை கொடுத்து போட்டு மாஷாவா வழிகிட்டு வந்தபோது சோசியல் சர்வீஸ் சென்டர் ஒன்று உண்டாக்கி அதில் மொண்டிசூரி மற்றது வளர்ந்தோர் கிதாப் மதர்சா அகதியா ஸ்கூல் அது மூணு அங்கே முன்னுக்கு போட்டுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த அந்த மூண்டையும் இப்போ நடத்தி கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டா ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று சொல்வார்கள். எந்த வகையில் எங்களுக்கு நன்றி செய்தவர்களை கூட நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். மிக சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, இவருடைய வாழ்க்கை பாதையிலே இவரை வழி நடாத்தி இவரை இந்த அளவிற்கு வழிகாட்டிய இவருடைய முதலாவது ஆசிரியர் மகிழம்மா கிருஷ்ணான் கிருஷ்ணானந்தம் அவர்களுக்காக ஒரு புத்தகத்தினை கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த புத்தகத்தை நீங்கள் எத்தனை வருடங்களுக்கு முதல் வெளியிட்டிருந்தீர்கள்? நான் எனக்கு வெளியிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது 30 வருஷ காலம் அந்த யுத்தம் நடந்துச்சு எழுதிட்டீங்க, அதனால யாழ்ப்பாணத்து தொடர்பே கிடைக்கவில்லை உங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் ஒரு பேப்பரில் அந்த இவரை பற்றி ஒரு ட்ரைனிங் குறைச்ச பற்றி மிஸ்டர் கௌரிகாந்தன் முருகேசு கௌரிகாந்தன் லெக்சரர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அவரை பிடிச்சி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த பத்தினா மாண்டு பார்த்துக்கேன். அப்போது அவருக்கு கடிதம் எழுதி அவர் மூலம் அந்த முருகேஷ் கௌரிகாந்தன் தான் எனக்கு இது இந்த இல்லாட்டி இந்த புத்தகம் எழுதியே இல்லை. என்ன அந்த விளக்கம் எல்லாம் எடுத்து அந்த வீடு போய் தேடி அவரோட வீடெல்லாம் இல்லை உண்டு. அவர் இப்பொழுது உயிருடனும் இல்லை, இருக்கின்றாரா? கௌரிகாந்தன் இருக்கிறாரு. இவர் மகிழம்மா என்பவர் இப்பொழுது எத்தனை வருடங்கள்? 2006 போய் 2006. நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற பொழுது அவர் உயிருடன் இருக்கின்றாரா? இல்லை இல்லை, நான் போறேன். நாங்கள் யாழ்ப்பாணம் இல்லை இல்லை. இருந்தாலும் இப்படி நன்றி வைத்திருக்கின்றவர்கள் எங்களுடைய அரிதாகத்தான் இருக்கின்றார்கள். தங்கள் தன்னை வளர்த்து தன்னை இப்படி ஒரு பெரிய இடத்திற்கு ஆளாக்கிய ஒருவரை அவர் மதித்து அவருக்காக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இது நீங்கள் வெளியிட்ட எத்தனையாவது புத்தகமாக இருக்கின்றது? இது 3வதோ 4வதோ. நீங்கள் வெளியிட்ட முதல் புத்தகம் அது பொத்தியில் புத்தகம் தடம் பதித்த தாரகை. அது இப்போ இப்பொழுது நீங்கள் வெளியிடுவதற்கு தயாராக வைத்திருக்கின்ற புத்தகமாக தடம் பதித்த தாரகைகள் என்ற புத்தகத்தினை இவர் இப்பொழுது ஓய்வு நிலையில் இருந்தாலும் கூட இருக்கின்ற நேரத்தை வீணடிக்காமல் நேரம் பொன்னானதாக இருந்தாலும் கூட இவர் இப்பொழுது ஓய்வு பெற்று தானும் தன் பாடும் என்று இல்லாமல் கூட இப்பொழுதும் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது. தடம் பதித்த தாரகைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு புத்தகத்தை எழுதி முடித்து வைத்திருக்கின்றார். இன்னும் வெளியிடவில்லை, வெளியிடுவதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். இந்த புத்தகத்திலே நீங்கள் எதை மையமாக கொண்டு இந்த புத்தகத்திலே நீங்கள் வடிவமைத்திருக்கிறது? இந்த ஊரில் ஃபர்ஸ்டாக தடம் பதித்தார்கள் ஒவ்வொரு துறையிலேயும். அதாவது இந்த ஊர் மண்ணிலே ஒவ்வொரு இப்போ கலைத்துறையிலே முதலாவதாக தடம் பதித்தவர், அதுபோன்று மருத்துவத்துறையிலே முதலாவதாக தடம் பதித்தவர், அப்படியாக வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் முதலாவதாக நீங்கள் தான் இருப்பீர்கள். அந்த பெருமையை விட இந்த பெருமை தான் எனக்கு கூட. ஏன்னா எல்லாரையும் எடுத்து காட்ட வேணும்ன்ற ஒரு ஆளுன்ற மாதிரி இல்லை தானே. எத்தனை சாதனையாளர்களை நீங்கள் இதிலே உள்வாங்க? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்
விருதுகள் பட்டங்கள் இப்படி ஒரு ஒரு முயற்சி எங்களுக்கு இருப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. தான் இத்தனை வயதாகியும் கூட தனக்கு பின்னால் வந்த சாதனையாளர்களை கூட அவர் கௌரவிப்பதற்காக கூட இந்த புத்தகத்தினை அவர் வடிவமைத்திருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருசா வரும்போது ஒளிரும் முத்துக்கள், ஒளிரும் முத்துக்கள் என்ற புத்தகத்தை நீங்கள் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். இருக்கு பார்த்தீங்களா, இப்படி யாருக்கும் இப்படி முயற்சி வருமா என்பது மிகவும் ஒரு வினாக்குறியாக இருக்கின்றது. நிச்சயமாக தான் புத்தகத்தை வெளியிட்டு இன்னும் ஒரு புத்தகம் தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது அடுத்த புத்தகத்தினை கூட அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தயார் நிலையிலே எழுதி கொண்டிருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய பெயர், அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஒளிரும் முத்துக்கள். ஒளிரும் முத்துக்கள், ஒளிரும் முத்துக்கள் என்றால் நீங்கள் எதை மையமாக கொண்டு அந்த புத்தகம்? அதாவது இந்த உரை புறப்படமாகவும் பதிவிடமாகவும் கொண்டவர்கள் மட்டுமல்லாது நின்றவருக்காக வந்து சேவை செய்தவங்களும் இன்றைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னார் செய்த இன்னார் உதாரணமாக நான் சொன்னேன், எங்களோட உதுமலை வேம்பின்றார். அவர் இல்லாட்டி மசூர் இல்லை, அந்த மசூர் ஃபுல்லாக கட்டிடம் அவர் அந்தந்த சுற்றி வர மதிலும் அவர் அந்தந்த. அப்படியான ஒரு ஆள் நான் இந்த புத்தகத்தில் எழுதாமல் விட்டு அதை பெரிய மகாபுலையார். அதே போல அதே போல இந்த அரசியல்வாதிகளுக்குள்ளே எங்கட ஊருக்கா செய்த அவர் சாதாவுல்லா எம்பி அவர்கள், மற்றது அல்ஹாஜி சேவசதி எம்பி அவங்க, மற்றது தொப்பிமதின்னு சொல்லுவாங்க பத்தி சம்பாந்தர், மற்ற அஷ்ரப் எங்களோட தலைவர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹசன் அலி ஃபைசல் காசி இப்போ இருக்கிறார்கள். இப்படியாருமே உங்களுக்காக உதவி செய்வாங்க, நியாயமான உதவி செய்வாங்க, ஊருக்காக செய்திருக்க ஊருக்காக செய்திருக்கிறாங்க. அப்படியான அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஒன்று ஆரிஃப் சிட்டி அப்படி அந்த புத்தகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, அரசியல்வாதி முழு பேரும் அவங்க எல்லாரோடய நின்றவர் பிறந்தால் தவிர வெளியூரில் வந்து இருந்து எங்களுக்கு சேவை செய்து ஜலால்தீன் ஜலால்புரம் ஒன்று கூட நின்றவரில் இருக்கு பெயர் இருக்கின்றது. அப்படியான சேவை எல்லாரையும் நான் குறிப்பிட்டு அவங்களை எல்லாரையும் அந்த சேவையில் சேர்த்திருக்கிறேன். முழு பேருக்கு எல்லாரையும் நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒளிர்முத்துகள் நின்றவர் மட்டும்தான் வேலை இல்லை. சேவை செய்தாக்களையும் பாருங்க எவ்வளவு நன்றி, நாங்கள்லாம் எவ்வளவு செய்திருக்கிறோம், சொந்தவரை மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் இப்போ உங்களை பார்த்தால் இந்தவருடைய வரலாறே உங்களிடம் இருக்கின்றது. அதாவது ஏடுகளில் இல்லா ஏடுகளில் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களிடத்திலே நிறைய ஆவணம், நீங்களே ஒரு ஆவணமாக இருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட இந்தவருடைய வரலாறினை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வரலாறே நான் எழுதினதான் அந்த புத்தகம். இந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற வரலாறை கூட இந்த ஒரு வரலாறும் வாழ்வியலும் என்ற நூல், இந்த ஒரு வரலாறும் வாழ்வியலும் என்ற நூல் இருக்காங்க. இப்படியான புத்தகங்களை நீங்கள் எழுதியிருந்தீர்கள். நான் தான் எழுதின பொறுப்பா. கடைசியில் நான் கொழும்புக்கு போக கலாச்சார ஆக்கள் சேர்ந்து அதை இன்னொரு மலர்குழு தலைவியாகி கலாச்சார பேரவையால் வெளியிட்ட மாதிரி புத்தகத்தை வெளியிட்டுட்டாங்க. அதில் கொஞ்சம் மன வருத்தம். இதுதான் நான் இந்த ஒரு வரல நிந்த ஊர் வரலாறும் வாழ்வியலும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு புத்தகத்தினை எழுதியிருக்கின்றார். மிகுந்த பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கின்றது. குறிப்பாக நிந்த ஊர் பிரதேசத்தினுடைய மக்கள் மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு புத்தகம். நிந்த ஊருடைய வரலாறை நாங்கள் எங்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அவரே இப்பொழுது தான் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே கூட அவர் அந்த புத்தகத்தினை மற்றவர்களுக்காக விட்டு செல்கின்றார் என்றால் பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இப்படியான சாதனைகள் எல்லோருக்கும் வராது, இப்படியான முயற்சிகள் எல்லோருக்கும் வராது. ஆனால் நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்கள். மாபெரும் ஒரு வளமாக இந்த பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு முத்தாக இருக்கிறது. இவற்றுக்கு மேலாக இன்னும் ஒரு புத்தகம் உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. கலாநிதி பண்டிதர் கலாபூஷணம் திருநாவுக்கரசு அவர்கள் இவருக்காக எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்தை. இவருடைய சேவை நலனை பாராட்டி இவர் செய்த சாதனைகளை எல்லாம் அவர் வடிவமைத்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இப்படி மற்றவர்கள் மற்ற ஒரு கலாபூஷணம் நினைக்கிறேன் இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் இவரை பற்றி இந்த ஊரில் இருக்கின்ற இவரை பற்றி எழுதுகின்றவர் என்றால் இவர் எவ்வளவு சாதனை படைத்த ஒருவராக இருந்திருக்க முடியும். மிகவும் பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக நிறைய விடயங்களை அவர் இதனுள் உள்ளடக்கியிருக்கின்றார். இவர் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் பெற்ற சாதனைகள், இவர் என்னென்ன சேவைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அழகான முறையில் அவர் வடிவமைத்திருக்கின்றார். அந்த அளவிற்கு மற்றவர்கள்
இவருக்கு இவருக்காக புக் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நூற்றுக்கும் மேலதிகமான புத்தகங்களிலே இவருடைய பெயர் தாங்கிய வரலாறுகள், இவரை பற்றிய சாதனைகள் எல்லாம் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், வெளிவந்தும் இருக்கின்றது, நிறைய ஊடகங்கள் கூட வெளியாகி இருக்கிறது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பெண் எனும் மகாசக்தி, சாதனை படைத்த 51 குல மகளிர் என்ற தலைப்பின் கீழ் ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிறது. இந்த புத்தகத்தினை கலாபூஷணம் மூவண்ணா சிவலிங்கம் அவர்கள் இனுவில் வைத்திரு இனிவில் சைவ திருநெறி கழகத்திலிருந்து இந்த புத்தகத்தினை வடிவமைத்திருக்கின்றார்கள். அதிலும் கூட இவருடைய பெயர் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கலாபூஷணம் சிவலிங்கம் அவர்கள் இந்த புத்தகத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். 51 மகளிர்கள் உள்ளடங்கிய ஒரு சாதனை, மகளிர்கள் உள்ளடங்கிய ஒரு புத்தகத்தினை வடிவமைத்திருக்கின்றார்கள். அதிலே இவருடைய பெயர் பொறிக்கப்பட்டு இவருடைய சாதனைகள், இவர் செய்த சேவைகளை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே வழிபடும். இப்படி ஒரு புத்தகம் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 100 மேல் அதிகமான புத்தகங்கள் கூட இவருடைய விடயங்கள் வந்திருக்கிறது. இலங்கையின் இஸ்லாமிய முதற் பண்டிதர் ஹாஜியானி மைமுனா செயினுலாப்தின் என்று இந்த இவருடைய விடயங்கள் அடங்கிய இந்த புத்தகம் வழியாக இருக்கிறது. மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு சாதனையாளர் இருக்கின்றார் என்று எனக்கு இன்றுதான் உண்மையிலே தெரியக்கூடியதாகவும் இருக்கிறது. உங்களை சந்தித்தது இறைவன் எங்களுக்கு அளித்த ஒரு பாக்கியமாகவும் இருக்கிறது. மிகவும் நன்றி கடன் தெரிவிக்க வேண்டும். இந்த வகையில் இவற்றுக்கு மேலாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏராளமான புத்தகங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நிறைய பேர் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு ஊடகங்களிலிருந்து உங்களுடைய இல்லம் நாடி வந்து நிறைய பேர் உங்களை பற்றிய தகவல்கள், வரலாறுகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு வளம் பொருந்திய ஒரு சிறந்த ஒரு வளவலராக நீங்கள் இருக்கிறீர்கள். இவற்றுக்கு மேலாக நீங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் அவர்களுக்காக நீங்கள் சொல்ல போகின்ற உங்களுடைய ஆலோசனைகள், எதிர்கால சந்ததியினர் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை பெயர் இப்போது நாகரிகம் வளர வளர நீங்கள் கண்டிருந்த நிறைய விடயங்கள் மாற்றம் பெற்று வந்திருக்கின்றன. அவர்களுக்காக நீங்கள் அவற்றிலிருந்து உங்களுடைய அனுபவம், அவற்றுக்கும் இவற்றுக்கும் இடையிலே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், இப்போது வருகின்ற சந்ததியினர்களுக்காக நீங்கள் கூறப்போகின்ற விடயங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது என்னுடைய காலத்தில் இந்த மங்கள மக்கள் உருவாக்கினா அதை விட பெருசாக உருவாக்கணும் லட்சியம் பண்ணுறது அல்மஸ்கரன் உருவாகினோம். அதே போல் சமூக சேவை செய்ய வேணும்னு சொல்லி போட்டு மதுரசாக்கள் வேணுமோ நமக்கு நொண்டி குறி வேணுமோ இவங்கெல்லாம் உருவாக்கணும். அதுக்கு பிறகு அந்த டைமை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக எங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் மற்றது 1000 மேற்பட்ட கவிதை தொகுதி என்று கிடக்குது. நீங்களாக எழுதின கவிதைகள் இல்லை. திடீர்னு ஒரு ஆள் கல்யாணம் வந்தால் ஒரு மணமக்கள் வாழ்த்துட்டாங்க, திடீர்னு ஒரு ஆள் மௌத்தானா அவருக்கு இரங்கற் பாடித்தாங்க. ஏன்னா நான் ஒரு பண்டிதர்ன்றபடியினால சரியாக எழுதுவேன் வந்து எல்லாரும் வந்து கேட்பாங்க. அதே போல் என்னோட இருக்கிற அந்த தொகுதி நான் அரு நம்மட மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியை வந்த நேரம் கூட அதில் ஒரு புத்தகம் இன்றைக்கி அவர் கழுதி பண்ணிக்கிட்டு அனுப்பினேன். அதே போல் நம்மளோட பண்டாரநாயகா மகள் சந்திரிகா அம்மையார் அந்த மாதிரி மற்றது பேர் பிரணத்துங்க பிரேமதாசர் இவங்கெல்லாம் நீந்தவருக்கு வர போதும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஊராக என்ன, அதாவது ஊர் இவங்களுடைய பிரதேசத்துக்கும் பொதுவாக நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள். பொதுவாக இடம்பெறுகின்ற விடயங்களுக்கெல்லாம் உங்களிடையே உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களை கவிதை வடிவிலோ அல்லது பாடல் வடிவிலோ நீங்கள் அவர்களுக்காக ஒப்படைத்திருக்கிறீர்கள். மிகப்பெரும் ஒரு வளமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு விடயத்திலே கேட்க வேண்டும். நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு அதிபராக இருந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சிறந்த தாயாக நீங்கள் ஒரு பாத்திரத்தை வகித்திருந்தீர்கள். உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நல்லதொரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அதே போன்று உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறான துறைகளில் நீங்கள் அவர்களை மேம்படுத்தி இருக்கின்றீர்கள், அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அமைய நீங்கள் செயற்பட்டீர்களா, அல்லது நீங்கள் இவற்றை தான் என்னுடைய பிள்ளை இதுக்கு பொருத்தம், இந்த பிள்ளை இதுக்கு பொருத்தம் என்று சொல்லி நீங்கள் அவர்களை வளப்படுத்தி இருந்தீர்களா என்பதை பற்றி ஒரு விடயத்தினை தாருங்கள். அதாவது அம்மா நான் சொன்னேன் என்னுடைய தகப்பன் சின்ன வயசில் மொத்தம் போயிட்டாங்க. ஆனால் பெரிய ஒரு கோடீஸ்வரர், ரெண்டு நகை கடை இருந்தது, லட்சக்கணக்கில் பணம் இருந்தது, நெல் வயல் அது எல்லாம் இருந்தது. ஆனால் பாப்பா மாதானுடனே நாங்கள் மைனர் இருந்து கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வழக்கு பேசிய ஒரு 7 பிறகு எங்களுக்கு கொஞ்சம் காணி போகணும். அப்போ அதுக்கு பிறகு என்னுடைய தகப்பன்ருந்து அவ்வளோ காணி சொத்திருந்தவர் எனக்கு ஒரு 10-20 தந்து ஒரு பெரிய இடத்தை முடிந்தாலும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. என்ன மிகப்பெரிய சொத்து உங்களை வளப்படுத்தி கல்வி
எனவே எந்த பிள்ளைகள் எல்லாரும் கல்வியிலேயே ஈடுபட வேணும். ரெண்டு பொம்பளை பிள்ளைய ரெண்டு பேரையும் கொண்டே வின்சென்ட்ல போட்டு, ஆம்பளை பிள்ளையில ராயல் காலேஜில் கொண்டே போட்டு, மாஷாவா எல்லாருமே நல்ல நல்ல நிலையை நிலைப்பெற்று, மூத்த மகன் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் அக்கௌண்டன்ட், மற்றவர் என்ஜினியர் போர்ட் அத்தாரிட்டி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதுக்கடுத்தவர் ஹபீப் பேங்க்ல மேனேஜர், அதுக்கடுத்தவர் அமானா பேங்க் ஃபர்ஸ்ட் மேனேஜர் அவர் தான். அதே போல மகள் பிகாம் அவ கனடாவில் இருக்க, கனடாவில் இருக்கிறார். மற்ற மகள் பிஎஸ்சி எக்ஸ்ட்ரா மெஸ் கிராஜுவேட், அந்த மெஸ் ட்ரெயின்டு அவ கொழும்பில் இருக்கிறான். மில்மாவில் அட்வான்ஸ்களுக்கு அவள் தான் இன்சார்ஜாக இருக்கிறான். மாஷாவா அவங்க எல்லாரும் அவங்களவங்க துறையிலேயே போனாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையினூடாக மிகுந்த ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது யாருடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்றீர்கள்? உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒருவர் உங்களை பராமரிக்க வேண்டிய காலமாக இருந்தாலும் கூட நீங்கள் எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறார்கள். கனடாவில் இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அது போன்று கொழும்பில் என்று சொன்னீர்கள். இந்த ஊர் பிரதேசத்திலே உங்களை இந்த வீட்டிலே நீங்கள் யார் யார் இருக்கின்றீர்கள்? எனக்கு அவ்வளவுதால ஒரு மகனை வச்சு தான் இங்கே கல்யாணம் முடிச்சு, அதுவரை உங்களுக்கு கிடைத்த அந்த மகன் அமானா பேங்க் மேனேஜர் அவர் நிந்தவிலேயே கல்யாணம் கழிச்சிட்டேன். பெண் ஜாதியும் இந்த மாணவி தான், அவர் கிராஜுவேட் தான், பட்டதாரி தான். அப்போ அவங்க தான் என்ன ஓ டைமுக்கு சாப்பாடு எல்லாம் வரும், தேவை என்ன என்ன தேவையை நிறைவேற்றி வைப்பாங்க. இனி எந்த நேரம் வந்து என்ன வேணும் எது வேணும்னு கேட்கறதில்ல மாஷாவா. அதுபோல் அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பிள்ளைகளை வளப்படுத்தியிருப்பீர்கள், எத்தனை பிள்ளைகளுடைய தலையை தடவி இருப்பீர்கள்? இறைவன் உங்களுக்கு அந்த வரத்தினையும் அந்த விடயத்தினையும் உங்களுக்கு உங்களை காலடியிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வளப்படுத்தி இருக்கிறார். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இவற்றுக்கு மேலாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏராளமான விருதுகளை கூட பெற்றிருக்கிறீர்கள். நிறைய விருதுகளை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் பெற்ற சில விருதுகள், ஞாபகம் இருக்கக்கூடிய விருதுகளை பற்றி சொல்லுங்கள். எனக்கு குறிப்பாக இப்படி ஒரு விருது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இவருக்கு. முஸ்லீம் கேர்ள்ஸ் மகாவித்யாலயம் ஸ்ரீலங்கா என்று கேங்கன்னு கூடி தந்தாங்க விழாவில். உங்களுடைய பிரதேசத்தினால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விருதாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு விருதாக இருக்கிறது. சமயத்தில் கலாபூஷண விருது அங்கே உள்ளுக்கிறீ. அது தவிர இவற்றுக்கு மேலாக இன்னும் ஒரு விருது 2012 ஜோன் டி சில்வா மெமோரியல் ஹால் களம் கொழும்பிலே இவருக்கு கிடைக்க பிறகு கலாபூஷண விருது பெற்றிருக்கின்றார். கலாபூஷண விருதினை நிந்தூர் பிரதேசத்திலே பெற்ற முதலாம் அவர் நீங்களாக தான் இருப்பீர்கள். அந்த அளவிற்கு நிந்தூர் மண்ணுக்கும் மட்டுமல்லாமல் நிந்தூர் பிரதேசத்துக்கு, கிழக்கு பிரதேசத்துக்கு கூட ஒரு மாபெரும் சாதனையாளராக, மிகப்பெரிய வெற்றியாக இருக்கின்றது இவருடைய சேவை என்பதில் எவ்வித ஐயமும் இல்லாமல் இருக்கின்றது. இவற்றுக்கு மேலாக இன்னும் நிறைய விருதுகளை கூட அவர் பெற்றிருக்கின்றார். பார்க்க சாமஸ்ரீ விருதை பெற்றிருக்கின்றார். ஒரு அஞ்சாறு விருது ஒரு ஒருவருக்கு என்னென்ன விருதெல்லாம் கிடைக்குமோ வாழ்நாளிலே அந்த விருது அத்தனையுமே பெற்ற ஒருவராக இருக்கின்றார். இவற்றை இது ஒரு விருதாக இருக்கின்றது. கலாபூஷண அரச விருதை பெற்றிருக்கின்றார். மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு சாதனை பெண் எங்களுடைய பிரதேசத்திலே இருப்பது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு வயதை தாண்டியும் கூட, அதாவது ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட அவர் இன்னும் நிறைய சாதனைகளை படைத்து கொண்டு வருகின்றார். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நங்கை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதன் மட்டுமல்லாமல் உங்களுக்குள்ளும் இவ்வாறான எண்ணங்கள் உணரப்பட வேண்டும். நானும் இவரை போல ஒரு சாதனையாக வர வேண்டும், அடுப்பூதும் பெண்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் சாதிக்கப் போகின்றார்கள் என்கின்ற இந்த விடயத்துக்கு மத்தியிலும் கூட இவர் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். பாருங்கள் சகோதரிகளே, குறிப்பாக பார்க்கின்ற பொழுது கல்வி கற்பதற்கு தடையாக இருந்த காலம், இவர் ஆசிரியர் அதிபர் சேவையில் உள்வாங்கப்பட்ட காலமானது, சமூகத்திலே பெண்கள் எங்களுடைய குறிப்பாக முஸ்லீம் பெண்களை பார்த்த மட்டிலே கல்விக்கெல்லாம் ஒரு வீடுகளிலே கூட சமூகத்தில் கூட அங்கீகாரம் வழங்கப்படாத ஒரு காலகட்டம். அப்படியான ஒரு காலகட்டத்திலே இவர் இந்த சேவையை செய்து வந்திருக்கின்றனால் மிகப்பெரிய மிக சிறிய விடயம் அல்ல, மாபெரும் விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட அவர் தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் எழுதி மற்றவர்களுக்கு அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த பிரதேசத்திலே சேவை செய்தவர்களை கூட அவர் மறக்கவில்லை. எல்லோரையுமே உள்வாங்கிய புத்தக வடிவிலே அவர் வெளியிட்டு மிகுந்த ஒரு நன்றி கடனுக்கு கூட அவர் இருக்கின்றார். இவருடைய குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்வதை மறந்துட்டேன். நீங்க உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணி கேட்டீங்க, மகன் ஒரு ஆள் உண்மையா இருக்கார். அதே போல இந்த சகோதரி குடும்பம் கலைஞ்சிருக்கு. உங்களுடைய தாய் வழி உறவினர்கள், சொந்த கூட பிறந்த உடன்பிறப்புகள், சகோதரியார் குடும்பங்கள், அவருடைய
நான் வந்து நிற்கிற முருசுதா மற்ற டொக்கர் காட்டுக்கிறாரும் மற்றது மௌலவி அவங்ககிட்ட நிறைய இருக்கிறாங்க. அது சகோதரி குடும்பங்களும் இருக்குது, மகண்ட குடும்பங்களும், மற்றது இனசனத்தில் உள்ள ஆக்களும் ஊரில் எந்த நேரம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த நேரம் வந்து பொறுப்பாக செய்கிறது மகனும் மகண்ட குடும்பம். அவங்களுக்கு பொறுப்பு, அவர்கள் பிரதான பொறுப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய இதர பொறுப்புகளை பார்ப்பதற்காக உங்களுடைய உடன் பிறப்புகள், அது போன்று நீங்கள் தேடி வைத்த உங்களுடைய நட்புகள், அது போன்று நீங்கள் தேடி வைத்த ஏனைய பிள்ளைகள் அனைவரும் உங்களுக்காக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவருக்கு உதவி என்பது தேவை இல்லாத ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இவர் இப்பொழுதும் கூட உற்சாகமாக இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலும் கூட எங்களுக்காக இந்த நேர்காணலை தருவதற்கும் அவர் சம்மதித்திருந்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நங்கை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மட்டும் பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனைய எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பெண்கள், அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் இருக்கின்றவர்கள், இவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு முத்தாக இருக்கின்றார். நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் இருக்கின்றது. இவரை வைத்து நாங்கள் எப்படி எல்லாம் போகலாம், இவர் இத்தனை வருடங்களுக்கு முதல் இப்படி சாதித்திருக்கின்றார் என்றால் ஏன் எங்களால் சாதிக்க முடியாது இல்லையா சகோதரர்களே? எனவே நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் வைத்துவிட்டு நாங்களும் இவரை போல சாதனை படைக்க வேண்டும். அல்லது ஒரு சிறந்த தாயாக இருந்திருக்கின்றார், ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருக்கின்றார், ஒரு சிறந்த மனைவியாக அவர் இருந்திருக்கின்றார், அதுபோன்று ஒரு சிறந்த அதிபராக அவர் சேவையாற்றி வருகின்றார், ஊருக்கு ஒரு உபதேசமாக அவர் இருந்திருக்கின்றார். பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணானவள் எத்தனையோ பாத்திரங்களை வகிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இவர் இருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. சாதனை பெண்ணாக நாங்கள் இவரை இடம் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலே எங்களுக்காக மிகுந்த சிரமப்பட்டு இந்த நேர்காணலை தருவதற்காக இவர் இவருடைய குடும்பத்தினரும் எங்களுக்கு மிகுந்த பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. என்னை வந்து இவ்வளவு தூரம் பேட்டி உண்டு உங்களை உங்களுடைய தமிழ் அதன் மூலம் இவ்வளவு தூரம் நீங்கள் சிரமப்பட்டு இத்தனையோ டெலிஃபோன் எடுத்து இங்கே இவ்வளவு தூரம் எங்கே வந்து என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய வயதை மதித்து என்னுடைய இயலாமையை மதித்து வந்து நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் பேட்டி கண்டத்தை உண்மையாக நான் மறக்க இயலாது. என் மனமாற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒன்று சொல்ல வேணும், நான் பெஸ்ட் மாணவின்னு சொன்னேன். சவிதாயா அவ இப்போ ஜனாதிபதி இந்த சூழல் இதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கோஆர்டினேட்டர் பொறுப்பது அந்த டொப்புக்கு வந்துட்டான். அப்ப அந்த வகையில எனக்கு ஒரு பெருமையாக நம்மளோட மாணவியோட இப்படி ஒரு மிகுந்த பெரிய இடத்துக்கு சொன்னால் அது நமக்கு அவளோட மகளத்தையும் என்ன எடுத்துட்டு அவளும் இப்ப டொப்புல போய் பயணித்துக் இடத்துல வந்திருக்கிறான். அந்த வகையில எனக்கு ஒரு நிறைஞ்ச செல்வம் என்ன சந்தோஷம் என்னண்டா, ஏதோ சொல்லுவாங்க வினய விதச்சம் வினய இருப்பேன், நாம ஏதோ வினைச்சி வச்சபடினாலே இப்ப நம்ம கண்ணுக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிற அந்த சந்தோஷம்தான் நமக்கு இருக்கிற கடைசியான ஒரு நிம்மதியாக இருக்கின்றது. மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சாதனை பெண்ணாக இருந்தது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு திருப்தி. அது மட்டுமல்லாமல் சமூகத்துக்கும் கிடைக்கப்பெற வேண்டிய மாபெரும் வெற்றியாகவும் இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை படைப்பதற்கு உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய மகன், அது போன்ற உங்களுடைய உங்களுக்கு யார் யாரெல்லாம் எங்களை வந்து இந்த நிகழ்ச்சியை உங்களை நேர்காணுவதற்கெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்தார்களோ அவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நங்கை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள், இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கண்டு கழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனையோரும் அதனை பார்த்து மற்றவர்களும் இப்படி இலை மறை காயாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர் சமூகத்திற்கு வெளிச்சமாக இருந்தாலும் கூட மத்திய பிரதேசங்கள் இருக்கின்றவர்களுக்கு இவரை பற்றிய தகவல்கள் தெரியாமல் தான் இருக்கின்றது. குறிப்பாக என்னை கூட இப்போ பொருத்தமல்ல, நான் கூட இன்று தான் இவரை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் நான் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு முதல் இவரை சந்தித்திருக்க கூடாதா என்ற எண்ணம் எனக்கு இப்படி தோன்றுகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் எங்களுடைய இந்த சமூக இந்த முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய உலக வாழ் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், பார்த்து பயனடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் செய்து ஏனையவர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சிகளில் எங்களுடைய சிறப்பு அதிதியாக மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலும் கூட அவர் இப்படி இருந்து, அதாவது 88 வயது என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல, இப்படி ஒரு உற்சாகமாக ஒரு பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு வகையிலே அவர் வளம் பெற்றிருப்பதும் மிகுந்த ஒரு சிரமமான வேலையாக இருந்தாலும் கூட எங்களுக்காக அவர் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தமைக்காக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாஃபா மைமூனா காதர் சேன் உலாபின் அவர்களே, அதே போல என்னை வந்து பேட்டி கண்டானா உங்களையும் இங்கே வந்து யூஸ் டிவி குடும்பத்தினருக்கும் தெரிவிப்பது மட்டுமல்ல
சந்தோஷமாக நீங்கள் 100 ஆண்டு கால நோய் நொடி இல்லாமல் நீடுவழி வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கும் நாங்கள் அந்த வாழ்த்தையை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இன்னும் இன்னும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களுடைய சேவை நிறைந்த சமூகத்துக்கு உங்களுடைய சேவை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்களும் வினயமாக கேட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இறைவன் நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறி நாங்கள் இந்த நங்கை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. நங்கை நிகழ்ச்சியின் வாயிலாக யூட்ஸ் டிவி தமிழ் வழங்குகின்ற நங்கை நிகழ்ச்சியிலே எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களோடு நேர்காணலுக்காக ஒத்துழைப்பு தந்திருந்த எங்களுடைய விஷேட அதிதி ஜனாஃபா நிந்த ஒரு மண்ணை பிறப்பிடமாக கொண்ட ஜனாஃபா மைமுனா காதர் செயனுலாப்தீன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். யூட்ஸ் டிவி தமிழ் முகநூல் பணிப்பாளர் அதுபோன்று சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். மற்றும் ஒரு நங்கை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் சிநேகிதி ரம்சானா சமில்லா. அஸ்லாமு அலைக்கும், வணக்கம் சொந்தங்களே.